ஹாய் வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ரிஷி சேனல். எல்லாருக்குமே என்னுடைய அட்வான்ஸ் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பாதுஷா தான் நம்மளுடைய முதல் ஸ்வீட்டு. ரிஷி சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேக்கிங் பவுடர், அது வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். பேக்கிங் பவுடர் வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து தயிர், அது ஒரு டேபிள் ஸ்பூன். பொதுவாகவே எந்த ஸ்வீட் பண்ணினாலும் ஒரு சின்ன பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கணும், அப்போ தான் அந்த தித்திப்பு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ சால்ட்டு சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய். நெய்யை வந்து சேர்க்குறதாலையும் இந்த பால் சேர்க்குறதாலையும் தயிர் சேர்க்குறதாலையும் பாதுஷா வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாலை விட்டு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம். தீபாவளி ஸ்நாக்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு வந்து நெய்வேத்தியத்தில் நம்ம வைக்கிறது கிடையாது. பட் தீபாவளி அன்னைக்கு நம்ம தனியாக நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நம்ம பூஜா ரூமில் வைக்கிறதால அடுப்படியெல்லாம் நல்லா சுத்தபத்தமாக அலம்பி முடிச்சுட்டு நம்ம வந்து இதை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ மாவு நல்லா பிணைஞ்செடுத்துட்டேன் பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பொதுவாக மைதா மாவு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம மூடி வைக்கும்போது சாஃப்ட்னஸ் இன்னும் அதிகமாக கிடைக்கும். இப்போ வந்து ஒரு கப்பு மைதா மாவுக்கு 1 கப்பு கரெக்டாக சுகர் எடுத்து அதை வந்து பாகு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுவரை அந்த மைதா மாவு டஃப் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நல்லா ஊறிட்டு இன்னும் வந்து சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நாம் வந்து சர்க்கரை பாகு வச்சுட்டு தான் மாவை வந்து பாதுஷாக்களை வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ வந்து இந்த சர்க்கரை பாகில் வந்து பாகு பதம் வந்து 1 கம்பி பதம் ஃபுல்லாக நீங்கள் வர விட வேண்டாம். ஜஸ்ட் இப்படி ஒட்டுற மாதிரி எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். அதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த டப்பை வந்து நல்லா அப்படியே பரத்தி விட்டுட்டு அது அழகாக வந்து ஈவனாக ஒரு ஷேப் வர்றதுக்காக நான் என்ன பண்ணுவோம், 2-3 வாட்டி இந்த மாதிரி நம்ம பரத்தும் போது அதில் வந்து நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும் பாதுஷாவில். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ரவுண்டு பாலாக எடுத்து உருட்டினாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஷேப்புக்காக கட் பண்ணி எடுத்தாலும் எப்படி உங்கள் விருப்பம், நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் என்ன பண்ணலான்னா, இதை ஒரு 15 நிமிஷம் வந்து அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இப்படி நம்ம வைக்க வைக்க என்ன ஆகும்னா நல்ல சாஃப்டாக இருக்கும் பாதுஷா. இதை ஒரு 15 நிமிஷம் வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இதை எடுத்து நீங்கள் சின்ன சின்னதாக உங்கள் சைஸுக்கு, சின்ன நான் வந்து சின்ன சின்னதாக தான் எடுத்துக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி நடுவில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு குழி மாதிரி போட்டுக்கலாம். வடை மாதிரி ஓட்டப்பட வேண்டாம், இந்த மாதிரி குழி, அதாவது சக்கரை பாகை இதில் ஊற்றுற மாதிரி இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பாதுஷாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வில் வந்து ஒரு இலுப்பு சட்டி வச்சுட்டு அதில் வந்து தேவையான அளவு இந்த பாதுஷாவை பொரிக்கிறதுக்காக எண்ணெயை வந்து காய வச்சு வச்சுருக்கிறேன். எண்ணெய் காய்ச்சதும் நான் ஒரு சின்ன பீஸ் போட்டு பார்த்துட்டேன். ஸோ பொரியுது. ஸோ எல்லா பாதுஷாவையும் போட்டுடலாம். அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து பாதுஷா வந்து உள்ளேயும் வேகும். இல்லைன்னா மேல் பக்கம் மட்டும் நல்லா வெந்துட்டு உள் பக்கம் வந்து சரியாக வேகாது. கொஞ்சம் வந்து பொறுமையாக இதை செய்யணும். ஏன்னா வந்து நீங்கள் சட்டு சட்டுன்னு பண்ணணுங்கிறதுக்காக மீடியம்லலாம் வச்சு பண்ணிட்டீங்கன்னா ஒரேடியாக வந்து ப்ரௌன் கலரில் ஆகிடும். மேல் புறம் மட்டும் வடை மாதிரி மொறுமொறுன்னு இருக்கும், உள் பக்கம் வந்து சரியாக வேகாது. இப்போ இந்த பாதுஷாவை எடுத்து 1 ஈடு எடுத்துட்டேன்னா இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சக்கரை பாகு பார்த்தீங்களா கரெக்டாக 1 ஸ்ட்ரிங் வர்றதுக்கு முன்னாடி நான் எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதில் 1 கம்பிப்பதம் வந்திருக்கும். இதில் வந்து என்ன பண்ணிருந்தா இந்த பாதுஷாக்களை போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் இந்த சக்கரை பாக மேலே ஊற்றி விட்டுடலாம். 15 நிமிஷம் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க, திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் சக்கரை பாக வந்து அந்த பாதுஷாக்களுக்குள்ளே நல்லா இறங்கும்.
இந்த சக்கரப்பாக கன்சிஸ்டன்சி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன வந்து ஸ்ட்ரிங்கை வந்து ஒன் ஸ்ட்ரிங் வராமலே எடுத்துட்டேன்னு பார்க்காதீங்க. இது வந்து நம்ம பாதுஷாலாம் ரெடி பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறப்ப கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம பாதுஷா போட்டிருக்கிற அந்த சக்கரப்பாகோடைய பதத்தை பாருங்கள், கரெக்டாக அந்த ஒரு கம்பி பதம் இருக்கும். நீங்கள் ஆரம்பத்துலேயே ஒரு கம்பி பதம் விட்டுட்டிங்கன்னா அப்புறமா வந்து பாதுஷாலாம் போட்டு ரெடி பண்ணி எடுக்கிறப்ப இது வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அந்த சக்கரவெல்லாம் மேலே வந்து அப்படியே வெள்ளை வெள்ளையாக பொரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இப்போ ஒரு 15 to 20 minutes ஆகிடுச்சு. எல்லா பாதுஷாவையும் சக்கரப்பாகுலேருந்து வெளியே எடுத்தாச்சு. எடுத்துட்டு நான் பிளேட்டில் வச்சுட்டு கொஞ்சம் வந்து பாகு எடுத்து அது மேலே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன குழி இருக்கு இல்லையா, அதில் எல்லாம் ஊற்றியிருக்கிறேன். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து இந்த தீபாவளிக்கு இந்த பாதுஷா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் தீபாவளி இனிமேல் நமக்கு வந்து நல்லதாக அமையணும்னு நினச்சிட்டு நம்ம சந்தோஷமாக இந்த தீபாவளியை கொண்டாடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.